கொந்தகுள்ள ஒவ்வொருத்தல அனுப்பு. சரிங்க சார். புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ? நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மையாகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். கொடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க, அதுக்கு ஒரு இழுச்சாப்பைய வாட்டாப்பையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தர வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய், ஏத்தனை சுத்து சுத்துற? இந்த சேரை சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும், ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்திருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேட்கறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார்? புள்ளுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புள்ளுட்டா பெரிய விட்டுவான இருக்கு. யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. எங்க வாசி இப்ப பாருங்க சார். நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னு பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேட்கறாங்க. 1 2 எத்தனாவது படிச்சிருக்குன்னு கேட்டா தூங்குற. என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். பிரைம் டைம்க்கு இல்ல இல்ல பிரைம் டைம்க்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்கே. ஆ சூ வாவ். ஹலோ மேடம், யார் பேசுறீங்க? இந்த வாடி என்னடி இன்னும் மலப்படி யாத்திரை அது நம்மால சத்தம் கேக்குது. ஆமா, என்ன ஆச்சு தெரியலையே. ஆளைய ஒருத்தரே காணோம். தெரியலடி, என்னமோ சத்தம் கேக்குது. நிக்கிறமோ பயமா இருக்குடி. இந்த ரங்கநாயகி எங்க போனா? என்ன மாமி உள்ள போக வேண்டியதானே? ரங்கநாயகி உங்க ஆத்துல பெருசா வெடி சத்தம் கேட்டது, அதான் ஓடி வந்தோம். மலர் இருந்தாளே. மலர், ஐயோ பாத்தமா நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா நான் சொன்னேனே ஏதோ ஆயிருக்கு உள்ளானே. இவளா மலர். ஏய் மலர், மலர் பாராட்டியா ஆகணும். ஏனா இருமா பாரு, நிறைய மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஏய் மலர், நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இருமா, சரிங்களோ இல்லையா தெரியல. மாமி நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? குக்கர்ல 3 விசில் வந்து ஆஃப் பண்ண சொல்லிட்டு போனல, ஏன் ஆஃப் பண்ணல? 5 நிமிஷத்துல புரோகிராம் முடிஞ்சிடுமா? வரையோ ஆத்துல ஒரு பொண்ணு இருப்பாளோ, மண்ணா கட்டி டிவி. அங்க குக்கர் வெடிச்சு வீடே எரிஞ்சு போயிருக்கோம், ஊரெல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. உன் டிவி முக்கியமா போச்சா? ஒரு கழுத வயசாச்சு, உங்க அப்பா வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். இந்த டிவி ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும். சிச்சோ மூஞ்சி முகர கட்டே பாருங்க, இந்த பாழா பொண்ணு டிவியால வீடே போயிட்டு இருக்கு. இந்த நேரம் என்ன டிவியோ? லேட்டஸ்டா இம்போர்ட் பண்ணல லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் தனி ரேக்ல இந்த பக்கம் முதல்ல வைங்க. சரிங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தீபாவளி வரப்போகுது, லேடிஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரிங்க சார். எல்லா பிரான்ச்சும் பிக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பிரான்ச்சும் பிக்கப் ஆகணும். புரியுதா? சரி சார், புரியுது சார். ஏ அறிவு, 4 வருஷமா மலரியே லவ் பண்றன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏன்டா இப்படி போட்டு தொல்லை பண்ற? ஏய் அங்க பாரு, அறிவு வரா. ஆமாண்டி, இதுக்கு என்னதான்டா மச்சான் முடிவு? ஏய் அறிவு ஏதோ ஃபீலிங்கோட வராம போல இருக்குடி மச்சான், நீ பாத்துக்கடா. ஆமா, பெரிய புண்ணிய மன்னன் கமலஹாசன் ஃபீலிங்கா வராரு. ஏண்டி அவனை திட்டிட்டே இருக்க? ஹாய் மலர், நான் வரட்டுமா? வராத போ மலர். ஐயோ போ ப்ளீஸ். குட்டி போட்ட பூனை மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி சுத்தி வந்து இம்சை பண்றான். அப்படி போட்டனா உன் மேல உனக்கு அவ்வளவு பாசம்டி, டார்ச்சரா இருக்குடி. சஜ்ஜு தோஷ் புச்சி கதல் பரை அண்ட் ஷோட்ஸ் கே வணக்கம் மாஸ்டர். என்னம்மா? எங்க வீட்டுக்கு நேத்து நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்ல இருந்த டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு மாஸ்டர். அது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிட்டாரு மாஸ்டர். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் திருத்துங்க மாஸ்டர். ஏய் நடராஜா மாஸ்டர், கராத்தே காரனுக்கு குடிக்கதாவாதரா, குடிக்கிறவனுக்கு கராத்தே ஆவாதரா. சொல்றது புரிஞ்சுதா? அந்த மகமாய் சத்தியமா குடிக்க மாட்டேன் மாஸ்டர். சரிமா, நீ போமா, நீ நான் பாத்துக்கமா. நீ கால். சரிங்க மாஸ்டர். எல்லா அந்த மகமாய் புண்ணியம். டேய் வாளை பாக்குறா இப்போ உன்ன. ஏதாவது வித்தியாசமா பண்றா. அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போறா. ஒண்ணு ஆகாதடா, சட்டையை கழட்டி ஆம்ஸ காட்றா. அப்படியே சொல்றேன், நாங்க பாத்துக்கறோம். ரைட்லான்றியா? காலே தான. அசத்ரா உடம்ப காட்டி. சூப்பர் சூப்பர். அறிவு என்னமா ஆம்ஸ் வச்சிருக்கான். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா இந்த பரமத்தி வேலூர்ல நீ தான்டா ஆனழக. டேய் அறிவு என்னமா ஃபோர் ஆம்ஸ் வச்சிருக்கான்டி. என்னறியே நம்ப முடியல. அவன் சூப்பர் டீங்க. Wow, what a handsome! Hey, எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்னதன் கிடைச்சான்னு வெச்சுக்கோ. அவனை அப்படியே வளைச்சு போட்டு கருமோ கருமோ எனக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணி தோடி எப்படி மச்சி? அசத்து மச்சான் அஸ்தரா. அறிவு என்னமா டைவ் அடிக்கிறான் பாருடி. அறிவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலடி. சூப்பர். அவன் டைவ் அடிக்கலடி, பாறையில வடிக்க கீழே விழுந்திருக்கான். மொக்க போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. போடட்டோ போடட்டோ உங்களை இங்க துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க பாரு. காலேஜ்க்கு போனாலும் தொல்லை, காவிரியாத்துக்கு வந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன்னை சிக்க வச்சிடுவான். சிக்க வச்சிருவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு தடிமாடு தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டவன். எப்படி மச்சி? சூப்பர் மச்சா சூப்பர் மச்சா. பொழப்பு பார்க்காம குரங்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. மாங்கி டாங்கி சிம்பான்சி. ஏய் ஏண்டி அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டிட்டே இருக்க? ஏய் மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற. சாமி காக்கா காக்கா அந்த சாமி எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சோக்காலி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தாண்டா கீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட பண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளையில ஒண்ணு ஒண்ணா அனுப்பு. சரி சரி. டேய் பளிங்கி என்னடா அதிருது? இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி சிம்பா லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். நீ சிம்முக்குலமா போயிருக்கனு, இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நயன்தாரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. நெக்ஸ்ட் வாதென்னிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. உன் ஆசிரமத்தில் அமரு. ஓ திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி. நீங்க பார்க்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் மெரினா பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்கே வந்து வாசி சார். நியூஸ் வாசிக்கத்தானே தேரதமா நினைச்சிட்டேன். யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். थैंक यू சார். இந்த சொட்டமண்டே இருப்பேன், அவன்ட டீக்கு காசு கொடுத்துறே. ரோஜா டிவி மாமா வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுலே. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு சார். நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேட்கிறேன்? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாமே இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தாமா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்கிறேன்? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். Aishwarya Kalsittukaga waiting. ஏனா எனக்கு கூட டுயட் போட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. என்ன அநியாயத்துக்கு ஆசைங்கற? இபாரு எனக்கும் வயசாச்சு. கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க. உனக்கு ஒரு நல்ல பொறுப்பு தரேன். நீயே நம்ம கட்சில வந்து சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். Congratulations பிரேம். Thank you சார். உங்க லைவ் புரோகிராமை பாராட்டி நிறைய கடிதங்கள் வந்திருக்கு. பர்டிகுலரா லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய எழுதி இருக்காங்க. இதனால டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு தெரியுமா? பிரேம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you சார். எல்லாமே உங்க ஆசீர்வாதம் சார். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுடைய salary நான் இன்க்ரீஸ் பண்றேன். Are you happy? Oh yes. Thank you very much சார். நான் வரேன் சார். Good morning. நாங்க நான் தான் இனிமே ஜிம் இன்சார்ஜ். கைது போட்டு போங்க. கைது போட்டிங்களா? காஞ்சினா மட்டும் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவைனாலும் கேளுங்க. I think that.